ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் விஜி மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அதிநவீன 3D லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை, மகப்பேறு, ஒபிசிட்டி, டயாலிசிஸ், நியூரோ உள்ளிட்ட அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. மேலும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசிகள் போடப்படுகிறது. விஜி மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர், கோவை. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை கணுவாய் அடுத்த சோமையனூர் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைத்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் கணுவாய் ஆணைக்கட்டி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை கணுவாய் அடுத்த சோமையனூர் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் பழுதடைந்து வருவதால் உடனடியாக டிரான்ஸ்பார்மர் அமைத்து சரி செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மின்சார வாரியம் சார்பில் மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. அந்த மின்சார டிரான்ஸ்பார்மர் அங்குள்ள செந்தில் என்பவரது வீட்டின் முன்பு வருவதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்க விடாமல் தடுத்து வந்தார். இதையடுத்து மின் வாரியத்தினர் டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணிகளை கைவிட்டு சென்று விட்டனர். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு உடனடியாக மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைத்து தரக்கோரி கோவை கணுவாய் ஆணைக்கட்டி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நஞ்சுண்டாபுரம் ஊராட்சித் தலைவர் கார்த்திகேஸ்வரி சுந்தரராஜன், தடாகம் காவல்துறையினர் மற்றும் மின்வாரி அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்படவே மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மறியல் காரணமாக கணுவாய் ஆணைக்கட்டி சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா.